கிறிஸ்துவில் அன்பு சகோதரரே, சகோதரிகளே, குருத்துவ அருட்பொழிவு நிகழ்வானது மறைமாவட்டத்தின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக மகிழ்ச்சி தரும், இறைவனுக்கு நன்றி கூறும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இந்த ஆண்டு இரு திருத்தொண்டர்கள் குருக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு இவர்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, திருத்தூதர் பணி 3 அதிகாரத்திலே இதை நாம் வாசிக்கிறோம். புனித பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். அங்கே பிறவியிலேயே முடவராய் இருந்த ஒருவனை அங்கே அமர்த்தி இருக்கிறார்கள். அவர்கள் உள்ளே நுழையும் பொழுது அந்த ஊனமுற்றிருந்த சகோதரர் ஆவலோடு அவர்களை பார்க்கிறார். இங்கே பார் என்று பேதுரு சொல்லுகிறார். அப்பொழுது அவனை பார்த்து சொல்லுகிறார், எங்களிடம் வெள்ளியோ பொன்னோ இல்லை, எங்களிடம் உள்ளதை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்து நட என்று அவனது வலக்கையை பிடித்து தூக்கி விடுகிறார். அவன் எழுந்து நடக்கிறான், ஓடுகிறான், அவர்களோடு ஆலயத்திற்குள் செல்கிறான். இந்த நிகழ்ச்சியை வாசிக்கும் பொழுது எனது மனதிற்கு பட்டது, வெள்ளியோ பொன்னோ என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை கொடுக்கிறேன் என்று இயேசுவின் பெயரால் அவரை நடக்கச் செய்கிறார். இன்று திருச்சபையானது வெள்ளியோ பொன்னோ என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளது இயேசு கிறிஸ்து தான், அவரை கொடுக்கிறேன், அவரின் பெயரால் நற்செயல்கள் செய்கிறேன், அருஞ்செயல்கள் செய்கிறேன் என்று மறைமாவட்டங்களோ துறவர சபைகளோ கூற முடியுமா? அத்தகைய ஒரு ஏழை கிறிஸ்துவராக, ஏழை திருச்சபையாக, ஏழை மறைமாவட்டமாக, ஏழை துறவர சபையாக துளங்குகிறோமா? எங்களிடம் உள்ளது இயேசுதான், வெள்ளியும் பொன்னும் இல்லை, இயேசுவை நாங்கள் கொடுக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் பெயரால் அருள் அடையாளங்களை வழங்கவும், அதே போன்று அவரின் பெயரால் நலமளிக்கும் நற்செயல்களை புரியவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் உணர்வதற்கு அழைக்கப்படுகிறோம். இன்று நம் சகோதரர்கள் இந்த திருச்சபையானது ஏழை திருச்சபை, ஏழை மறைமாவட்டம், ஏழை துறவர சபை, கடவுளை நம்பி இருக்கின்ற திருச்சபை மறைமாவட்டம் என்று சொல்ல முடியுமா என்று சிந்தித்து பார்க்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு மறைப்பணியாளர் நியூசிலாந்துக்கு சென்றார் பல ஆண்டுகளுக்கு முன்பாக. அவ்வாறு அவர் சென்ற பொழுது அங்கு உள்ள மக்கள் கொடுமையான பழக்கங்களை எல்லாம் கொண்டிருந்தார்கள். கனிபாலிசம் என்று சொல்லுவார்கள், மனிதர் மனிதரையே அடித்து கொன்று சாப்பிடுகின்ற ஒரு பழக்கம். அதுபோன்று சூதாட்டம், கொலை, கொள்ளை, இவையெல்லாம் சர்வசாதாரணம். அதெல்லாம் அவர்களுக்கு குற்றமாக பாவமாகப்படவில்லை. இவர் மறைவுரைகளில் இவ்வாறு அவற்றையெல்லாம் விட்டுவிடுங்கள், இது பாவமான செயல் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார். அவர்கள் அவரை பார்த்து ஏளனம் செய்யக்கூடிய நிலைமைதான் இருந்தது. அவர் வருத்தப்பட்டவராக அந்த மறைப்பணியாளர் ஆழமாக சிந்தித்து ஜெபித்து இறுதியாக இந்த முடிவுக்கு வருகிறார். நான் இயேசுவை பற்றி பேசுவேன், இயேசுவினுடைய தியாக செயலை பற்றி பேசுவேன், அவர் இவர்களை எல்லாம் மாற்றுவார் என்று அவர் நம்பினார். ஆகவே இயேசுவினுடைய வாழ்வு எவ்வாறு ஏழைகளையும் பார்வையற்றோரையும் ஊனமுற்றிருந்தோரையும் மாற்றுத்திறனாளிகளை எல்லாம் நலமளித்து நல்வாழ்வு கொடுக்கிற அன்பும் இரக்கம் உள்ளவராயிருந்தார் என்று போதிக்க தொடங்கினார். எவ்வாறு அவர் பாவிகளுக்கு இரக்கம் காட்டினார், பாவிகளை அன்பு செய்தார், பாவிகளுக்காக இறுதியிலே தன் உயிரை கொடுத்தார் என்றெல்லாம் பேசத் தொடங்கினார். ஒவ்வொரு மறையுறையிலும்
இயேசுவை பற்றியே அவரை மையப்படுத்தியே பேசத் தொடங்கினார். அந்த மக்களின் வாழ்விலே மாற்றம் படிப்படியாக ஏற்பட்டது. முழுமையாக அந்த மக்கள் இறைவனுக்கு இயேசுவுக்கு சொந்தமானவர்களாக அவருக்கு ஏற்புடைய மக்களாக மாறினார்கள் என்று வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, குருக்கள் துறவிகள் நாம் இயேசுவை கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் பெயரால் அருள் அடையாளங்களை வழங்குவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். செல்வத்திற்காக அல்ல, செல்வத்திற்காக பணத்திற்காக நாம் அந்த பணிகளை செய்வோம் என்றால் நாம் செய்வது இயேசுவுக்கு எதிரான ஒரு செயல். நாம் பணம் பணம் என்று மக்களிடம் பல்வேறு காரியங்களுக்கு வாங்கும் பொழுது அது மக்களிடையே எந்த ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும்? இது இலவசமாக கொடுக்கப்படுகின்ற அருட்சாதனமா என்று எண்ணக்கூடிய ஒரு நிலைமையானது இருக்கிறது. ஒரு பங்கிலே ஒரு தந்தையானவர் ஓலை எழுதி வாசிக்க 3000 ரூபாய் வாங்கி கொண்டிருந்தாராம். ஒரு கிராம பங்கிலே ஏழை விவசாயிகள் வாழுகின்ற ஒரு பங்கிலே. அப்பொழுது அவருடைய நண்பர் குரு கேட்டாராம், நகர பங்குகளில் கூட இவ்வளவு வாங்குவதில்லையே, ஏன் நீங்கள் இவ்வளவு வாங்குகிறீர்கள் என்று கேட்ட பொழுது, வேறு வருமானம் இந்த பங்கிற்கு இல்லை, நான் என்ன செய்வேன், அதற்காகத்தான் இவ்வாறு கூடுதலாக பணம் வாங்குகிறேன் என்று சொன்னாராம். அன்பார்ந்தவர்களே, இருக்கிறதை கொண்டு நாம் பணி செய்ய வேண்டும். மக்களை நோகடிக்க செய்து திருவிழ்சாதனம் வழங்குவது முறையற்ற செயல் என்பதை உணர்வதற்கு இன்று இந்த குருத்துவ அருட்பொழிவு விழாவிலே இயேசு நம்மை அழைக்கிறார். பணத்திற்காக பணியாற்றுகின்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஏழை எளியவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். வேறொரு பங்கிலே புதுநன்மை வழங்குவதற்காக 20,000 ரூபாய் கேட்டாராம். நன்கொடையாக கேட்டாரா அல்லது அது ஒரு வரியாக கேட்டாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவ்வாறு கேட்டதை கேட்டபொழுது எனக்கு வேதனையாக இருந்தது. நன்கொடையாக பெறுவது என்றால் அவர் வசதி உள்ளவர் என்று அறிந்தால் ஏதாவது ஒரு ஆலயத்திற்கோ அல்லது பள்ளிக்கோ ஏதாவது செய்யும்படி நாம் கேட்கலாம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. அப்படி இல்லாது யார் எப்படிப்பட்டவர் என்று தெரியாது 20,000 ரூபாய் கொடுங்கள் என்றால் என்ன பணி செய்கிறோம்? நாம் பணத்தை மையப்படுத்துகிறோமா அல்லது அருட்சாதனத்தை இயேசுவை மையப்படுத்துகிறோமா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். நமது மறைமாவட்டம் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போய்கொண்டிருக்கிறது. பெரிய வருமானங்கள் இல்லை. அதற்காக கடவுளுக்கு நான் நன்றி கூறுகிறேன். இவ்வாறு செல்வம் அதிகம் இருக்கும் பொழுது அதை செய்யலாமா இதை செய்யலாமா என்றுதான் எண்ணுவோம். மக்களுடைய தேவைகளை பற்றி ஒருவேளை அதிகம் எண்ணாது நாம் போய்விடக்கூட சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு நாம் வெள்ளியோ பொன்னோ என்னிடம் இல்லை என்று சொல்லக்கூடிய மனநிலை என்ற நிலை நமக்கு ஏற்பட வேண்டும் என்று இயேசு நம்மை அன்போடு அழைக்கிறார். இயேசுவைத்தான் நாம் கொண்டிருக்கிறோம், இயேசுவை கொடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய பெற்றிருக்கும் செல்வம். பணத்துக்காக நாம் அருட்சாதனங்களை விற்கக்கூடாது. அது கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு செயலாகவும் இருக்காது என்று உறுதியாக நம்புகிறேன். ஆகவே அன்பார்ந்தவர்களே, குருக்களுக்காக ஜபிப்போம், இறைமக்களுக்காக ஜபிப்போம். குருக்கள் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள்தான், உங்களால் வளர்க்கப்பட்டவர்கள்தான். ஆகவே இந்த ஒரு மனநிலையை எல்லோருமே வளர்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. குருக்கள் துறவிகள் நாம் அறிந்து கொள்வோம், இயேசுவை வழங்குவதற்கு அழைக்கப்படுகிறோம். இயேசுவை கொடையாக கொடுப்பதற்காக, இயேசுவின் பேரால் நற்செயல்கள் செய்வதற்காக, கல்வி பணியோ மருத்துவ பணியோ மற்றும் பணிகளை செய்வதற்காக, மற்றும் அருட்சாதனங்களை இலவசமாய் மக்களுக்கு கொடுப்பதற்காக, இவ்வாறாக நாம் நம்முடைய பணியை ஆற்றுவதற்கு இந்த குருத்துவ அருட்பொரு நாளில் உறுதியேற்றுக் கொள்வோம். நம்முடைய திருத்தொண்டர்களுக்காக ஜெபிக்கிறோம். இவர்கள் முகத்திலே அருள் தெரிகிறது இப்பொழுது. ஆகவே மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய நாள் இன்று. இறைவன் அவரை என் வழியாக
குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட உள்ளார். இவர்களுக்காக ஜெபிப்போம். அனுப்பப்படும் இடங்களிலெல்லாம் ஆர்வத்தோடு பணி செய்து மக்கள் பணியையே மக்களையே இறைவனையே மையப்படுத்தி வாழக்கூடிய வாழ்வை இந்த சகோதரர்கள் திருத்தொண்டர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த திருப்பலியில் தொடர்ந்து பணியாற்றுவோம்.